வாசிக்கிறது. ஸ்ரீகணேஷ் டிஸ்கஷன் ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் ஒரு பையன் உள்ள வந்தான். உள்ள வந்தான்னு என்னடா அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் சார், உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டேன். அப்பா தவறிட்டார் சார். சரி உள்ள போய் உட்கார்றான். அப்படிதான் ஸ்ரீகணேஷ் வாழ்க்கை உள்ள வந்துச்சு. ஒரு இழப்புல வந்து ஒன்று கிடைக்கும். ஸ்ரீகணேஷ் அம்மா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவன், அப்பா இல்லை சீக்கிரம் வயதுலே தவறிட்டாரு. நல்லா அம்மா வந்து அவனை ரொம்ப ஆராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. ரொம்ப பின்தன்மையோடு இருப்பான் ஆக்சுவலாக. அதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவள் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேட்ச் ஆகணும் போய் அதப்பா பேசுறதோ இல்லை அடிக்க போகிறதோ எந்த வன்மமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு ஒரு எளிமையான ஒரு மேன்மையான எண்ணங்கள் எப்பயுமே அவனுக்குள்ள இருக்கும். என்னுடைய மிக முக்கியமான படமான ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து ஒர்க் பண்ணாச்சும். அது வந்து ரொம்ப நேரம் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து துடிப்பு அந்த 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 இளைஞன் கீழே உள்ள ஒரு துடிப்பு நம்ம சீக்கிரமாக போய் படம் பண்ணோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களால ஒரு 4 வருஷம் 5 வருஷம் டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. அதை பின்னால் தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ உடனடியாக போய் படம் பண்ணோம் அப்படி சொல்லி அப்புறம் உடனே படம் கிடச்சிது. அந்த படம் வந்து ஐ திங்க் குரஸ்வா அவனுடைய இன்ஸ்பிரேஷனில் அந்த படம் பண்ணான்னு நினைக்கிறேன். அந்த வித்து மட்டும் அதை எடுத்துகிட்டு ஒரு மிகப்பெரிய படமாக வெற்றி படமாக அவன் வந்து கொடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அறத்தோடு வாழ்கிற பையன், யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நிஜமாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு என்னுடைய அசிஸ்டண்ட்ல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அவன் வந்து அவனுடைய அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு மேடையில் பார்த்தனாலும் ரொம்ப எமோஷ்னலாகவும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்டர் அழுகிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அதுக்காக ஒரு பெரிய கிளாப் அவனுக்காக கொடுக்கலாம். ஒருவேளை இந்த படத்தை வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி படம் முடிச்ச உடனே ரிலீஸ் ஆகிருந்தா இந்த நிகழ்வு நடந்திருக்காது. இந்த 5 வருஷத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. நான் எப்பவுமே சொல்லுவேன், சஃபரிங்ல இருந்து தான் ஒரு பெரிய கிரியேட்டர் வெளியே வருவான். சஃபரிங் எந்த கிரியேட்டர் கிடையாதோ அவனால் எந்த படமும் பண்ண முடியாது. அவனுடைய படங்கள் எல்லாம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, ஒரு டைரக்டர் ஒரு கதாசிரியனை வந்து ஒரு கேரக்டர் எழுதும்போது அந்த கேரக்டர் அழுதுச்சு அப்படின்னா அவன் எழுதும்போது அவனுடைய பேப்பரில் வந்து அந்த கண்ணுத்து நிகழ்வுனா அந்த சீன் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நான் வந்து என் அசிஸ்டன்ஸை சொல்கிற ஒரே விஷயம், நான் எழுதும்போது வந்து என் அசிஸ்டன்ஸ் வந்து பார்ப்பாங்க, நான் பயங்கரமாக கத்தி அழுதுட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு உருண்டெல்லாம் எழுதுவேன் ஆக்சுவலாக. அவ்வளோ எமோஷனாக இருக்கும்னு பார்ப்பேன். ஒரு ஒரு படத்தில் ஒரு 4 சீனில் நான் அழுகலைன்னா அந்த படமே வேணாம்னு பார்ப்பேன் ஆக்சுவலாக. அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீன்லையாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து மூவ் ஆகணும். 150 ரூபா கொடுத்து தியேட்டரில் வரவங்க வந்து வெறும் கேளிக்கையை பார்க்கறக்கு வரல. இந்த மூவி மீடியம் இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட் மீடியம், இட் இஸ் ஆல்சோ மேக்ஸ் தம் டு ரிஃப்ளெக்ட் அபவுட் லைஃப். ஸோ ஒரு படம் அப்படின்றது வந்து 150 ரூபா கொடுத்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து சும்மா உட்காந்து சும்மா வரல. அவங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப மதிப்போட ரொம்ப மரியாதையோட, ஐயா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கியா, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ சொத்து இருக்குது, நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா போயிடும் அப்படின்ற ஒரு இதில், ஆனாலும் நாங்கள் ஏதாவது ஒரு கதையை கேட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள வராங்க. அந்த ஆடியன்ஸ் தியேட்டரில் வரும்போது அண்ணாந்த பார்க்குறாங்க தெரிய. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு பெரிய மனுஷனை காட்டு, என்ன நான் வந்து இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயம் பண்ணல, நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் குழந்தைகளுக்கும் என்னுடைய தாய்க்கும் என்னுடைய இந்த இந்த சமூகத்திற்கும் அவன் என்ன மிகச்சிறந்த செயல் பண்ண போற ஒரு பெரிய ஒரு ப்ரோட்டாகனிஸ்டை காட்டு அப்படின்றான். ஸோ ஒரு எழுத்தாளன் அவனுக்கும் அவன் எழுதுற அந்த எழுத்துக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கணும்னா அவன் எமோஷனலாக ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். எமோஷனலாக ட்ரூத்ஃபுல்லாக இல்லாத போது நிச்சயமாக ஒரு படம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுங்க, நீங்க 9 ஃபைட் வைங்க, 9 பாட்டு வைங்க, ஒரு வெங்காயமும் நடக்காது. ஸோ ஸ்ரீகணேஷ் நான் சொல்றது வந்து இந்த 5 வருஷம் வந்து உனக்கு நல்லதுதான் நடந்துச்சு. அப்புறம் இந்த பத்திரிக்கையாளர் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஆளுங்க. ஏன்னா நல்ல படத்தை என்னைக்குமே அவன் கைவிட்டதே கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் அந்த படம் ஓடாம கூட போகலாம், மக்களால் கூட அங்கீகரிக்கப்படாம போயிடலாம்.
என்னுடைய ஓனர் குட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பத்திரிகைக்காரன் அவ்வளவு சூப்பரா இருந்தான். எனக்கு தெரியும் ஒரு 30-40 பேர் நீ கட்டி அணித்து மொத்தம் கொடுத்தார்கள். அந்த படத்துல தான் நீ வந்து ஒர்க் பண்ண. அந்த படம் பெருசா ஓடல, ஆனா அப்படி கவலை கிடையாது. ஆனா இன்னமும் என் பத்திரிகையை சந்திச்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சமூகத்தில் நீ நல்ல படம் செஞ்சிட்டேன்னா, நீ ஒரு கேளிக்கையான ஒரு படம் செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, வசந்த ஆக்டர் வந்து வின் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. 100 கோடி ரூபாய் செலவு பண்ணணும், ஒரு கிளைமேக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு 40 காராவது உடைக்கணும், இதெல்லாம் ஒரு 2 ஹீரோயின் போடணும், எல்லாம் இதெல்லாம் இருந்தா தான் வந்து ஒரு படம்ன்ற ஒரு ஒரு ஃபார்முலாக்கான வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஒரு 4-5 பேர் தான் வந்து ரொம்ப துணிவோடையும் மனசுல ஒரு பெரிய மனோதைரியத்தோடத்தும் சினிமா பண்ணியிருக்காங்க. என்னுடைய அசன்ஸ் வந்து அப்படித்தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து தர்மேந்திர சார் உட்கார்ந்து சொன்னார், சார் உங்க அசிஸ்டன்ஸ்ல இப்ப நல்ல படம் பண்றாங்கன்னு சொன்னா, என் அசன்ஸ்லாம் எப்பொழுதுமே நல்ல படம் தான் பண்ணுவோம். அவன் பேசியிருப்பான் ஆக்சுவலா, எந்த ஒருத்தன் அசன் நல்ல படம் பண்ணா அவன் அசனத்தை கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா என்னுடைய ஆபீஸ்ல நான் வந்து முதல்ல அதான் முதல்ல குடிக்க தான் சொல்லி தருவேன், குடிச்சிட்டு வளரு, என்ன மனசுல விட்டு பேசு, என்னை சட்டையை போடி, இழு, அடி, ஆனா உண்மையோட என்னுடைய டிஸ்கஷன் அப்ப என்னுடைய அசிஸ்டன்ட் கொடுக்குற உரிமை அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ப மாட்டேங்க, நீங்க வந்து காசின்ற படத்தை எடுத்திருக்கேன் என்னுடைய அசிஸ்டன்ட், அவனையும் அசிஸ்டன்ட் அவனுக்கு பெரிய கிளாப் எக்ஸ்ட்ராமரி மூவி எடுத்தான். மக்களால பெருசா பாக்கிறதா சொல்லுவாங்க, அது என்ன காரணம் எனக்கு தெரியும், அது சரியான முறையில வந்து அது கொண்டு போக அதுக்குள்ள காசை அது வந்து ஈன்றுச்சு எடுத்துருச்சு. பட் இருந்தாலும் மக்களால பெருசா போய் பார்க்கல. அவங்க பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, அசிஸ்டன்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராமரியா பண்ணிருக்காங்க, அது ஒண்ணுதான் எனக்கு தேவை, அந்த ஒண்ணுதான் தேவை, எக்ஸ்ட்ராமரியான ஒரு படம். அப்ப மோஸ்ட் படம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது பெருசா போகல. நான் சொன்னேன் அஸ்டன்ட் சொன்னேன், சார் உங்க அஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் படம் இல்லடா, அவனுக்குன்னு ஒரு சென்சிபிலிட்டி இருக்கு, அந்த சென்சிபிலிட்டிக்கு அவன் டிராவல் பண்ணல, நீ வேணா பாரு, அவன் ரொம்ப சென்சிபிளான பையன். ஏன்னா பேசும்போது அவன் சொல்லுவான், அந்த கௌதம் சொல்லுவான், சார் யூ ஆர் பீங் வெரி கன்வீனியன்ட் சார் அப்படிம்பான். இந்த எக்ஸாக்ட் வார்த்தை அவன் சொல்லுவான், ஒரு சீன் பேசிட்டே இருக்கும்போது வந்து நான் வந்து சொல்லுவேன், விளக்கி சொல்லுவேன், சார் யூ ஆர் ட்ரைங் டு கன்வின்ஸ் மீ சார், யூ ஆர் பீங் வெரி கன்வீனியன்ட் சார், இட் ஷுட் நாட் பி லைக் தட் சார் அப்படின்னு என்னை அடுத்து பேசுவான். அந்த ஒரு என்னை எதிர்த்து பேசின ஒரே காரணம் தான் அவன் இன்னைக்கு வந்து ஒரு டேரக்டர் ஆயிருக்கான். அதே தான் வந்து ஸ்ரீகணேசம் என்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எதிர்த்து பேசியிருக்கான். எதிர்த்து பேசுதல் கிடையாது, ஒரு குருவை என்னுடைய ஒரு குருவாக இருந்தாலும் அவன் வந்து நீங்க இல்ல சார் லாஜிக்கலா தப்பு, இல்ல சார் நீங்க கன்வீன்ஸா நீங்க வந்து உங்க சீனை வந்து நீங்க கன்வெர்ட் பண்றீங்க அப்படி சொல்லக்கூடாது, எதிர்த்து பேசணும். அதை எதிர்த்து பேசணும்னா தனித்தன்மையோட அவன் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும், பெரிய டேரக்டர் வந்திருக்கான், அவங்க பெரிய கிளாப் பண்ணுங்க. அப்புறம் அந்த படம் தான் ட்ரைலரை பார்த்தேன். அந்த ட்ரைலரில் வந்து அதர்வா வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நிறைய ஷேட்ஸோட ஒரு ஆக்டர் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சொன்ன ஆக்சுவலாக வந்து ரொம்ப வேற ஒரு காதல், ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு எமோஷன். ஹீஸ் ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆதர்சமான ஆக்டர் ஆக்சுவலி. மோடி சார்க்காக போட்டு அப்படிப்பான் இருக்காரு அதை பொட்டு வைத்த அந்த பாட்டெலாம் என்ன நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக உங்கள் அப்பா. அதனால்தான் ஒரு கலைஞன் ஏன் சினிமாவில் எல்லாரும் வர ஆசைப்படுறாங்கன்னா, ஒரு படம் நினச்சிட்டா சாகவே மாட்டாங்க ஆக்சுவலி. அதான் சினிமா ஆக்சுவலி, எல்லாருமே சினிமாவில் வந்து ஆசைப்படுறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த பையன் வந்து பண்ணது. நானும் அதர்வாவும் ரொம்ப நாளைக்கு முடியே ஒரு படம் பண்ண முடியுது ஆக்சுவலாக. பிசாஸ் அந்த பையனுக்கு தான் சொன்னேன் ஆக்சுவலாக, ஒருவேளை அந்த டைமில் வந்து ரொம்ப ஹி வாஸ் வெரி பிஸி, ஸோ ஹி குடன் பிசாஸ் பண்ணிருந்தா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான், அதர்வாவோட அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து அந்த டைரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்க தம்பி அந்த யாரோ ஒருத்தன் வந்து ஸ்விக்கி ஓட்டினான்னு சொல்லுவாங்க, அந்த பையன் எங்கே பாருக்க எந்த சின்னப்பா நீ பெரிய டேரக்டர் ஆகிறா, இப்போ எழுதி வச்சுங்க நீ பெரிய டேரக்டர் ஆகிறா. அப்புறம் ஸ்விக்கி ஓட்டிட்டு திரும்பி வந்து நான் டேரக்டர் சேர்ந்தேன், நிறைய பேர் வரேன், நிறைய பேர் அசிஸ்டன்ட் ஆகும்போது என்னடா தம்பி, இல்லை சார் நான் ஒருத்தர் நான் ரெண்டு படம் என்னடா பண்ணுறது, ஏன்டா இல்லை சார் அந்த படம் பாதி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவான். டே பாவி வருதான் மேடம், உங்க டேரக்டர் நீ விட்டுலாம் மேடா, ஏண்டா பாதியில் படம் நடிச்சு நம்ம அவர் கூடவே இருக்கணும்டா, அவருக்கு சமைச்சு போடணும் மேடா, அவருக்கு டீ வாங்கி தரணும், சிலிப் வாங்கி தரணும்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஸோ நீ நல்லா வந்தோட நிச்சயமா நீ பெரிய டாக்டர் ஆகும், நிச்சயம் பெரிய டாக்டர் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும், நீ வேணும் ஒரு 6 பேரை வச்சுட்டு பைப் போடுறதா எடுத்து அடிச்சு கொண்டுருவாங்க ஆக்சுவலாக. ஓகே ரைட், வெரி குட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா என்னுடைய மகனின் குழந்தைய ராணி, என்னுடைய பேரன் நீ ஆக்சுவலாக, அதுதான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஆக்சுவலாக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கேளிக்கையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், கேளிக்கை இருக்கணும், வாழ்க்கையில் சுவை இருக்கணும்,
அந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வலிகளை எப்படி தாங்கிக் கொள்வது என்று சொல்வதுதான் கலை. வாழ்க்கையில் சுகம் இருக்கணும், ஆனால் வலி இருக்கே. இந்த கொரோனால எத்தனை நண்பர்களை நம்ம சாகரிச்சிட்டோம். என்னோட நண்பன் 2000 கோடி, அவன் வந்து ஒரு நாள் பார்க்கறான், அவன் மகளோட வந்து மகளை வந்து காட்டான், மகள் என் மகளை வந்து நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் எடுத்துக்கன்னு கேட்கறான். அவன் சொல்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக மாட்டேன் நடிகை அவன் என்கிட்ட சொல்றான், ஆமா அங்கிள் நான் நடிக்க தான் ஆசை, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக சொல்றாங்க. ஒரு வாரத்தில் நண்பர்களே அவன் இறந்து போயிட்டான். அந்த ஒரு வாரத்தில் நம்ப மாட்டேங்க, 2000 கோடிக்கு அதிபதி அவன் ஒரு காமன் கிரேவில் தான் அவன் அடக்கம் பண்ணாங்க. வீட்டில் இருக்கவங்களே போய் பார்க்க முடியல, வாழ்க்கையை நம்மளை உருட்டி போட்டுருச்சு. ஒரு கோவிட் அப்படின்றது வந்து அது ஒரு பெரும் விதி, ஒரு இயற்கையின் பெரும் விதி, அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம எது எங்க பார்த்தாலும் ஒரு இறப்பம், எங்க பார்த்தாலும் கஷ்டமும், எங்க பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்டும், எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம திடீர்னு என்ன பண்றோம், ஒரு தியேட்டருக்குள்ள ஒதுங்குறோம். தியேட்டர்ல ஒதுங்குறோம்னா சும்மா அப்படி சிரிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போறது கிடையாது. இந்த இவ்வளவு வாழ்க்கையில் சுற்றி வலி இருக்கிறதே, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இது எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதான் ஹீரோ. ஹீரோ ஒத்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியில் அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும், ரெண்டாவது பகுதியில் பெல்லி ஆஃப் த வேல் அப்படிம்பாங்க, அதாவது அதாவது ஒரு திருங்கரத்தின் வாய்க்குள்ள போனா, வயிற்றுக்குள்ள போனா எவ்வளவு கஷ்டமோ அந்த கஷ்டம், தேர்ட் ஆக்ட்ல வரும்போது கிளைம்பிங் த மேக்சிமம் அப்படின்றான். அதாவது அந்த 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 கிளைம்பிங் த மேக்சிமம் தான் கிளைமேக்ஸ். அதுல வந்தாமல் வெற்றி பெற்றுட்டு வந்தவங்க நம்ம எந்திரிச்சு என்று கை தட்டோம். ஏன்னா அவன் ஒரு கஷ்டத்தை அவன் எவ்வளவு 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 அந்த கஷ்டத்தோட போராடி அவன் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வெளியே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதான். ஸோ ஒரு திரைப்படம் கேளிக்கை மட்டுமே இல்லை, கேளிக்கை ஒரு 10%, 90% எப்படி வாழணும் என்று வார்த்தை நம்ம சொல்லிக் கொடுக்குது. இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது, 99% நம்ம இலக்கியங்கள் படிக்கிறது, இலக்கியம் தான் சொல்லுது. ஆனா சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம். ஸோ அந்த வர்ற டைரக்டர் அஸ்டன் டைரக்டருக்கு ஒரு பெரிய கடமை உணர்ச்சிருக்கும். அதாவது வந்து செத்து போனாம பிறகு செத்து அதாவது சொல்லுது, வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது, நீ என்ன வாழ்க்கைக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது வாழ்க்கை. ஸோ இன்னைக்கு வர அஸ்டன் டைரக்டர் அதாவது வந்து நல்ல படங்கள் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக படத்தை டிசைன் பண்ணணும். அந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்டிலையும் வந்து ஆடியன்ஸ் அப்படியே என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு படம் இருக்கணும். ஆனா உள்ள வந்து நான் சொல்லக்கூடிய அட்ரஸ் பண்ற இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப டைம்லியாகவும் இன்றைக்குமே வாழ்க்கையை நம்ம வந்து உன்னிப்பா கேட்கறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கமசாருடைய நீங்க வந்து தேவர் மகன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல முதல் சீன் என்ன சொல்றான், அப்ப நான் வந்து ரெஸ்டாரண்ட் பண்ண போறேன், வைக்க போறேன்ப்பா யூஎஸ்ல. அப்ப இந்த ஊருக்கு என்னப்பா பண்றேன் அப்படின்னு கேட்கறாரு. இந்த ஊர் வேணாப்பா காட்டு மிராண்டிகளா இருக்கான்றான். ஆனா அதே காட்டு மிராண்டிகள் ஊருக்குள் இவன் உள்ள போந்து காட்டு மிராண்டித்தனம் பண்ணி அந்த ஊரையே வந்து மாத்தி விட்டு, எப்படி ஒரு ட்ரெயின்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்தானோ அதே ட்ரெயின்ல வந்து இந்த குடு ஊரை பார்த்து இந்த ஊரே கும்பிடுற அளவுக்கு கும்பிடுத்து உள்ள போறாங்க. கமசாக்கு ஒரு கிளாப் பண்ண நினைச்சேன். இந்த கதை என்ன சொல்லுது, இந்த கதை ஒருத்தர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. சோ ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதை எப்பொழுதுமே சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த நல்ல கதைகளை இங்க எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த பத்திரிகையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் உயர்வு மனத்தோட உன் படம் நல்லா நல்லா எழுதுவாங்க. அப்புறம் அந்த படம் ஃபிளாப்பா அதை பத்தி கவலை, ஒரு படம் முடிஞ்சிச்சா அடுத்த படத்துக்கு போயிடணும். ஒரு படம் முடிஞ்சாலும் அடுத்த படத்தை சிந்திக்கணும், அந்த படம் என்ன ஓகே, அந்த படம் என்ன வேண்டிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், ஆனா அடுத்த கதையை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த படம் வெற்றி தோல்விக்குள்ள இல்ல, ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எங்க தெரியுமா இருக்கு, ஒரு சுகியில ஓட்டு வந்து திரும்பி டேஷன் திரும்பி வந்த சேர்ந்த அங்கே பண்ண படம் வெட்டி வருது, அந்த படம் அங்கே வெட்டி வெட்டி வருது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்க்கணும், பார்க்காம சில டைம் பேலன்ஸ் நல்லா இருக்கும், சில டைம் பேலன்ஸ் மிச்சம், அதை பற்றி எந்த டேரக்டரும் கலப்படாது. உள்ள வந்துட்டோம், இறக்குற வரைக்கும் நல்ல சினிமா பண்ணுற எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி பேசணும், திரு முருகானந்தம் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட சண்டை தான் எப்பயுமே, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது, அப்படி பிரச்சனை தான். அப்படி கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் ஒன்றும் அடி செருப்பு கழி அடிக்கிறது, அப்படி விளக்க மாத்திர அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, அப்புறம் முன்னால் சிரிக்கிறது, பின்னால் போய்ட்டு ரொம்ப மோசமாகவும் நிறைய ஏற்றி விட்டுருவோம் அப்படின்றது, இறக்கி விட்டுருவான்றது. ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் ஏன் கூட இருந்தார். இந்த படத்தில் என் சம்பளத்தை நான் போட்டிருக்கேன், ஐயா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏறிச்சு படம் ஏறிச்சு, ஏன்னா முதல்ல ஷூட் பண்ண போன இடம் வேறு, நாங்கள் இப்போ ஷூட் பண்ண இடம் வேறு, எல்லாமே ஜாஸ்தி ஆச்சுங்க, அதனால என் சம்பளமும் போட்டுக்கிறேன், நீங்களும் பண்ணிட்டீங்க, கவலைப்படாதீங்க, படம் நல்லா வரும். ஓடுமா ஓடாதா எனக்கு தெரியல, படம் நல்லா படுத்திருக்கோம். ஆங்கிலேயா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், பூர்ணம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், அந்த படத்தில் ஒரு தர்மம் இருக்குது. அந்த படமும் நல்லா இருந்தாக மட்டுமே நல்லா எழுதுங்க.
முருகனந்தம் சார் ரொம்ப என் கூட இந்த இத்தனை நாள் பழகினதில் ரொம்ப ரொம்ப மேன்மையாக பழகியிருக்காரு, ரொம்ப அன்போடு பழகியிருக்காரு. ஸ்ரீராம் எப்பயுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ ஸோ மச் தமிழன் சார், எல்லோரும் வந்திருக்கீங்க, இந்த இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கோம். இந்த குழந்தை இந்த இயற்கையும் இங்கே இருக்க மனிதாபிமானம் உள்ள மனிதர்களும் பத்திரிக்கை வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க. பட்டம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை உயர தூக்கி தோளில் தூக்கி இந்த படத்தை நிச்சயம் கொண்டாடுவார்கள். நன்றி.